இந்து தீவிரவாதம் வளர்வதில் தவறில்லை, ஏதாவது தப்பாக இந்து மதத்தை தப்பாக பேசுனா நாக்கா இருப்பேட்லாம் பேசுனா, இதை பிஜேபி லீடர்ஸ் கூட பேசுறது இல்லை. ஸோ இப்படி பேசும் ஒருவர் வந்து பிஜேபியில் வந்து இணைந்தால் அது பிஜேபிக்கு பலமா இருக்குமா இருக்காது? அண்ணாமலை அவர்கள் நேரடியாக ராஜேந்திர பாலாஜி தப்பிச் செல்வதற்கு உதவினாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு நேரடியாக ஆமாம் என்று சொல்வதற்கு எனக்கிட்ட தரவுகள் இல்லை. ராஜேந்திர பாலாஜி குற்றமற்றவர் என்று நிரூபிக்கிறார், அவரை ஒழித்து வைக்க வேண்டிய அவசியம் பிஜேபிக்கு இல்லை அப்படின்னு சொன்னார். இவர் அண்ணாமலை அவர்கள் தான் வெளிப்படையாக சொல்கிறாரு, 17 ஸ்டேட்டில் நாங்கள் ஆட்சியில் இருக்கோம்னு சொல்கிறாரில்ல, அந்த 17 ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேட்டில் போயிட்டு நாங்கள் ராஜேந்திர பாலாஜியை காப்பாற்றுறோன்ட்டு அவர் செய்திருக்கக்கூடிய இது ஒரு சிம்பிள் கொஸ்டின். நீங்கள் இப்போ கேட்டுட்டீங்கல்ல, தப்பு பண்ணல எதுங்க ஓடுறாருன்னு சிம்பிளாக கேட்டீங்கல்ல, ஒரு அரசியல்வாதி, இன்னொன்று அவர் மேலே இருக்கக்கூடியது வந்து ரேப் கேஸ் கிடையாது, ஒரு மோசடி வழக்கு இல்லையா? இவரும் பல குற்றவாளிகளை தேடி இருப்பார். பீங் அ ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் அண்ணாமலை என்ன சொல்லியிருக்கேன், அவர் ஓடி இருக்கக்கூடாது, காவல்துறை தேடும்போது காவல்துறை விசாரணைக்கு அவர் ஒத்துழைப்பு அளித்திருக்க வேண்டும் என்று தான் திரு அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். ஸோ திமுக அரசு நாங்கள் அவருக்கு கருப்பு கொடி காட்டுவதோ இல்லை கோபேக் மோடி சொல்வதோ சொல்ல மாட்டோம்னு சொல்வது நியாயம். நான் என்ன கேட்குறேன், எதுக்கு மோடியை கூப்பிட்றீங்கன்றேன், உங்கள் கட்சி தலைவராக. மேலும் கூடுதலாக நீட்டுக்கு ஒப்புதல் அளிக்காமல் காலதாமதம் செய்யும் ஆளுநர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் திரு டி ஆர் பாலு